ஸோ வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பேஜ் நம்பர் 81, 12th இங்கிலீஷில் யூனிட் 3 அண்டர் டாஸ் 2 சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸில் லாஸ்ட் கிளாஸில் வரைக்கும் நம்ம கே வரைக்கும் பார்த்தோம். இப்போது எல் வந்து பார்க்க போகிறோம். நோபடி வுட் ஹாவ் நோன் த ட்ரூத் இஃப் யூ ஹேட் நாட் டிஸ்க்ளோஸ்ட் இட். நீ அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் அழிய யாருக்குமே அதனுடைய உண்மை வந்து தெரியாது. சரி, அந்த அந்த வழக்கை முடித்து வைத்தாலுடைய யாருக்குமே அந்த உண்மை தெரிய போவதில்லை. இதுதான் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு இன்னர் மீனிங் வந்து இதுதான். இப்போ இந்த குவெஸ்டனில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இது இப்போ இவ்வளோ சோஃபார் பேசிவ் வாய்ஸை ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுறோம். ஏன்னா குவெஸ்டினே என்னன்னா சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இந்த குவெஸ்டனில் ஆக்டிவ் வாய்ஸே கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸே கொடுத்ததுனால இதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், பேசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். ஏன்னா குவெஸ்டனில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த வாய்ஸ் அப்படின்னு மட்டும் சம் குவெஸ்டின்ஸ் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு எல்லாம் சொல்லாமல் சேஞ்ச் த வாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறப்ப வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸானு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம மாற்றணும். இப்போ இந்த குவெஸ்டனில் பேசிவ் வாய்ஸ் சாரி ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்கு, நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். இப்போ பேசிவ் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா, இப்போ இந்த முதல்ல வேர்பை கண்டுபிடி. வேர்ப் என்ன? வுட் ஹாவ் நோன், இதுதான் வேர்பை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேர்பில் நமக்கு பேசிவ் வாய்ஸ் வேணும் அப்படின்னா பேசிவ் வாய்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பீன் வந்து இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்டிவ் வாய்ஸில் ஹாவ் இதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா நாங்கள் எழுதிய வச்சுருக்கேண்ணா, இது வேண்டது மறந்துடு. கண்டிப்பாக வந்து பேசிவ் வாய்ஸில் பீன் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ நோபடி ஒரு இந்த இடத்துல பீன் போட்டுக்கலாமே, அப்போ இது கரெக்டாகிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்னென்னு பாரு. இந்த நோபடி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், த ட்ரூத் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா. இந்த இஃப் யூ ஹேர் நாட் டிஸ்க்ளோஸ்ட் இட், இது சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் ஃபைனலாக எழுதிக்கலாம். அப்போ இதை இப்படி திருப்பிக்க திருப்பினீங்கன்னா இங்கே என்ன எழுதலாம், த ட்ரூத். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோவா சரியில்ல, யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் இட். ஸோ த ட்ரூத் இப்போ வேர்ப் எழுதிக்கலாம். வுட், நான் கொஞ்சம் கேப் விடுறேன், ஏன்னு சொல்கிறேன். ஹாவ் பீன் வந்து இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டிருக்கேன், பீன் நோன் ஓகேவா. இப்போ இங்கே எவ்வளோ வேர்ப் இருக்குது, வுட் ஹாவ் நோன் 3 இருக்குது. இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் 3 வேர்ப் ஃபார்மாக இருந்தால் பேசிவ் வாய்ஸில் அது எத்தனையோ மாறும், 4 அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ 1, 2, 3, 4 ஸோ 4 வேர்ப் ஃபார்ம் வந்துச்சு, கரெக்டு. இப்போ நான் இந்த இடத்துல சார் அப்புறமா எழுதிக்கலாம், த ட்ரூத் வுட் ஹாவ் பீன் நோன் இஃப் யூ ஹேட் நாட் டிஸ்க்ளோஸ்ட் இட். இதை நீ ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் ஒழிய இது யாருக்கும் தெரிய போவதில்லை. அப்போது நான் நெகட்டிவாக சொல்லிட்டோம், யாருக்கும் தெரிய போவதில்லைன்னு நெகட்டிவாக சொல்லிட்டோம். அப்போ நம்மளாக புதுசாக இந்த இடத்துல என்ன சேர்த்தணும் அப்படின்னா, நாட் அப்படிங்கிறத சேர்த்தணும். இப்போ படித்து பார்த்தீங்கன்னா தான் மீனிங் கரெக்டாக இருக்கும். த ட்ரூத் உட் நாட் ஹேவ் பீன் நோன், த ட்ரூத் உட் நாட் ஹேவ் பீன் கம் அவுட், வெளியிலே வராது. இஃப் யூ ஹேர் நாட் டிஸ்க்ளோஸ் இட், இதை நீ ஒரு முடிவுக்கு கொண்டு வரலன்னா இது வந்து வெளிப்படையாக தெரிய போவதில்லை. அப்போ இந்த நாட் அப்படிங்கிறத நம்மளாக சேர்த்தணும். இப்போ இந்த நாட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சின்னா இந்த நாட்டை நீ எடுக்கணும். இந்த நாட்டை நீ எடுத்த அப்படின்னா இந்த இடத்துல நாட் வந்து அவசியம் இல்லை. இஃப் யூ ஹேட் த ட்ரூத் வுட் ஹாவ் பீன் நோன் இஃப் யூ ஹேட் டிஸ்க்ளோஸ் இட், அப்பவும் கரெக்டாக வரும். அது வேண்டாம், இந்த நாட் போட்டு இந்த இடத்துல வந்து நீ நாட் போட்டினா சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து எம். இப்போ நம்ம எழுத போகிறது வந்து எம். You are advised to help the poor and needy. ஏழை மக்களுக்கும் தேவைப்பட்டவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து இது வரைக்கும் பார்த்தது வேறு, இது வந்து ஸ்பெஷல் டைப், இது வந்து வேறு டைப்பு.
ஓகேவா. இது என்ன அப்படின்னா, இந்த யூஆர் ரிக்வஸ்டட் அப்படின்றதுல இந்த யூஆர் ரிக்வஸ்டட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடணும், இல்லை சாரி யூஆர் அட்வைஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அதேமாதிரி டூன் இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்துடணும். ஜஸ்ட்டு அந்த வேர்ப்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணும். வேர்ப் இது இந்த இடத்துல மெயின் வேர்ப் வந்து ஹெல்ப் இல்லையா, ஜஸ்ட்டு ஹெல்ப் த நீடி, ஹெல்ப் த புவர் அண்டு நீடி. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து இந்த யூஆர் அட்வைஸ்டு டூ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். தென் யூஆர் ரிக்வஸ்டட் டு மேக் எ கப் ஆஃப் டீ ஃபார் த கெஸ்ட்டு. இதுலேயும் அப்படி தான், இதுவும் ஒரு ஸ்பெஷல் டைப். இதில் ரிக்வஸ்டட்னு வருது. ரிக்வஸ்டட் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்னன்னு பிகின் பண்ணிக்கணுன்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணிக்கணும். ஒரு கமா ஒன்று போட்டுக்கணும். அதே மாதிரி இதில் எதை ரிமூவ் பண்ணணும், இந்த கண்டிஷன் இந்த டூன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே எடுத்துடணும். ஜஸ்ட்டு அந்த மெயின் வேர்பு மேக்னு இருக்குல்ல, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ப்ளீஸ் மேக் ஏ கப் ஆஃப் டீ ஃபார் த கெஸ்ட், டீ ஃபார் த கெஸ்ட். இந்த இடத்துல கமா போட்டுக்கணும். இது கேபிட்டலும் வரக்கூடாது ஸ்மாலும், பட் இந்த இடத்துல பிகினிங்கில் வர்றதுனால இது வந்து கேபிட்டல் ஹெச்சாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ரிக்வஸ்டட் அப்படின்னு வந்துன்னா நம்ம என்ன சேர்த்தணும், ப்ளீஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டுலேயுமே இந்த டூ அப்படிங்கிறத இது என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். இதை வந்து எழுதக்கூடாது. தேங்க்யூ. யூ கைண்ட்லி ஷேர் இட் டு அதர்ஸ். யூ ப்ளீஸ் 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 யூ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாகலாம் எடுக்க தெரியல, சும்மா ஒரு பேப்பரில் எழுதி தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது, அது எது எதுவுமே என்னால் ஃபாலோ பண்ண டைம் இல்லை. மோரோவர் வந்து நான் இது காலையில் ஒரு 4:00 எழுந்திரிச்சு தான் இதை ஓரளவுக்கு நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி நைட்டு வந்து அப்லோடு பண்ணவும் எனக்கு டைம் இல்லை. அப்லோடு பண்ணுற டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா 10:30 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னுடைய எஃபர்ட்டு கொஞ்சம் மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹூஎவர் இஸ் சீயிங் திஸ் வீடியோ, யூ ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.